அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் பல நாள் கனவு, அதாவது பிறவி கனவு அப்படின்னு கூட சொல்லலாம், எப்படியாவது இந்த காபத்துல்லாஹ் கண்ணில் பார்க்கணும், என்றைக்காவது வாழ்க்கையில் ஒரு ஹஜ்ஜாச்சும் ஒரு உம்ராவாச்சும் செய்யணும், அது குறிப்பாக ரம்ளால உம்ரா செய்யணும் அப்படின்றது ஒரு வாழ்நாள் கனவு அப்படின்னு தான் சொல்லணும். அல்லாஹ் தஆலா அப்படியாப்பட்ட மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை, ரம்ளால உம்ரா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறான். அதுவும் முதல் ரமலான், ரமலானுடைய முதல் நாளில் இங்கே வந்து சஹர் செஞ்சுட்டு உம்ரா செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அல்லாஹ்வுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. நம்ம கிளம்பும் போதே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, எங்களுக்காக துவா செய்யுங்க, அவங்க ஃபேமிலியிலேருந்து சொல்ல அனுப்பினாங்க, நண்பர்கள், பேட்டை டிவியோட சப்ஸ்கிரைபர்கள் எவ்வளோ பேர் துவா செய்ய சொல்லி சொல்லியிருந்தாங்க. நம்மளும் எவ்வளோ துவா கேட்கணும், அல்லாட்ட கேட்கணும், காபத்துல முத முத பார்த்துட்டு கேட்கக்கூடிய துவா ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி எவ்வளோ துவா கேட்கணும்னு சொல்லி பல நினைப்புகளோடு வந்திருந்தோம். ஆனால் அந்த காபத்துலாவை பார்த்த அந்த முதல் பார்வை, நம்ம என்னென்னலாம் நினைக்கிறப்ப கேட்கணும், அல்லாட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தோமோ எதுவுமே சிந்தனைக்கு வரலை. காபாவை பார்த்தோன்னே கண்ணு தண்ணீர் தான் வருது, அந்த ஆனந்த கண்ணீர். நாகரணிஃபா கூட பாட்டில் சொல்லுவார்ல, காணக்கண் கோடி வேண்டும் காபாவை அப்படின்னு சொல்லி, அப்படி உண்மையிலே ஒரு காணக்கண் கோடி தான் வேணும் அந்த காபாவை. காபத்துல்லாவை பார்த்தோன்னா கண்ணில் சாரசாரியாக தண்ணி தான் வருது, நம்ம எதுவுமே கேட்க வரமாட்டேங்குது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். காலையில் நாங்கள் இங்கே வந்து சஹர் செஞ்சோம், எகிப்து ஜோர்டானு இங்கே எல்லாம் முடிச்சுட்டு ஜியாரா எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி சஹருக்கு கரெக்டாக ஒரு 3:30 மணிக்கு இங்கே மக்காவுக்கு வந்து இறங்கிட்டோம். வந்து முதல் ஒரு தமிழக உணவு, ஏன்னா ஒரு 10 நாளாக அந்த எகிப்து ஜோர்டானு அந்த அரபு ஃபுட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போயிருந்துச்சு, ஒரு உப்பு இல்லாமல் காரம் இல்லாமல் இருந்த உணவுகள். இங்கே வந்து இறங்கும்போது முதல் நோன்புக்கு ஒரு நம்ம இந்திய உணவு, ஒரு தமிழ்நாட்டு உணவு, நல்ல வெள்ளை சோறு, நல்ல தால்ச்சா சாம்பார், ரசம், மோர், பீஃபு குருமா, பொரிச்ச மீன், இப்படி சொல்லி எல்லாமே தமிழ்நாட்டு உணவு, நல்ல செட்டிநாடு ஸ்டைலில் அருமையாக செஞ்சுருந்தாங்க. அந்த எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு சஹரத்து சாப்பிட்டு ஃபஜர் துலுவிக்காக காபத்துல்லாவுக்கு போயிருந்தோம். சரியான கூட்டம், காலையிலேயே சரியான கூட்டம். அப்படி இருந்து நம்ம உள்ளே போய், நம்ம உள்ளே இடம் கிடைக்காதே, வெளியில் தான் துளுற மாதிரி இருக்குன்னு நினச்சோம். ஆனால் அல்லாஹ் கிருபையில் காலையில் ஃபஜர் துலுவி உள்ளத்தில் ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஆனால் தொடர்ந்து நாங்கள் ட்ராவல், நேற்று காலையில் ஃபஜர் துளுத்துட்டு நாங்கள் எகிப்துலேருந்து கிளம்புனது, இன்றைக்கி ஃபஜருக்கு தான் இங்கே வந்து சேர்ந்தோம். அதனால் கண்டினியூ அந்த 24 மணி நேரம் ட்ராவலு, டயர்டு எல்லாமே இருந்ததால் நம்ம வந்து உம்ரா வந்து ஒரு தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 10 மணிக்கு மேலே வந்து உம்ரா செஞ்சுக்கலாம் அப்படின்னாங்க. அதனால் காலையிலே காபாவை பார்க்கல, அதுக்கடுத்து உம்ராவுக்காக ஒரு 10:30 11 மணிக்கு கிளம்பி வந்தோம். வந்தோம், கிளம்பி வரும்போதே மோனா சமியுல்லா, நம்ம வந்திருக்கு அல்லன் சார் அசர்வீஸ் அவங்களோட சார்பில் வந்திருக்கோம். மோனா சமியுல்லா வந்து ரொம்ப அருமையாக நமக்கு கைடு பண்ணி கூட்டு போனாங்க, இந்தந்த இடத்துல இதனால முக்கியமான விஷயங்கள், இந்தந்த இடத்துல இந்த துவாக்கள் கேட்கணும்னு சொல்லி ரொம்ப அருமையாக கூட வந்த வயசானவங்களை கரெக்டாக கூட நின்று கூட்டு போய் அவங்களுக்கு நல்ல ஒரு தெளிவாக அவங்களுக்கு புரியுற மாதிரி விளக்கம் கொடுத்து, பெண்களுக்கு புரியுற மாதிரி விளக்கம் கொடுத்துன்னு சொல்லி ரொம்ப அருமையாக கூட்டு போனாங்க. கூட்டு போகும்போது சொன்னாங்க, காபத்துல்லா சின்ன சின்ன கேப்பில் தெரியும், முதல் பார்வையை அப்படி பார்த்துறாதீங்க, முத முத காபாவை பார்க்கறது நல்ல திருப்தியாக பாருங்கள், முழுமையாக காபாவை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானதை அல்லாட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் தலையை குனிஞ்சிக்கிட்டே போய் முதல் பார்வை காபாவை பார்த்து, அந்த முதல் பார்வை சுபஹானல்லாஹ், வார்த்தையில் வர்ணிக்க முடியல, அப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பு. ஏன்னா பல நாள் கனவு, ஒரு பிறவி ஆசைன்னு சொல்லலாம். சொல்லப்போனால் எங்கள் அத்தா அம்மா அவங்களுக்குலாம், எங்கள் அத்தா அம்மாவுக்குலாம் பல நாள் கனவு தான், அங்கே துவா கேட்டு துவா கேட்டுட்டு வந்த அல்லாட்ட, ஏன்னா எங்களை மாதிரி சாமானிய குடும்பத்தில் பிறந்தவங்களுக்குலாம் இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அதனால் எங்கள் அத்தா அம்மாவுடைய அவங்க ஹயாத்துலேயே அவங்கள ஹஜ் உம்ராவுக்கு அனுப்பிடணும் அப்படின்னு தான் அதிகமாக துவா கேட்டேன். குறிப்பாக நம்மளுடைய இந்திய சூழல், இந்திய முஸ்லீம்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ நசுக்கப்பட்டு இருக்காங்க, இந்திய மக்கள் எவ்வளோ நசுக்கப்பட்டு இருக்காங்க, ஒரு ஃபாசிச ஆட்சியில் அந்த அராஜக ஆட்சியில் எப்படிலாம் நசுக்கப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்துக்காகவும், உலக மக்கள் எல்லாருக்காகவுமே துவா கேட்டிருக்கோம். அல்லாவோட கிருபையில் முதல் ரமலான்ல அல்லாஹ் உம்ரா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறான். இப்போ உம்ரா எல்லாம் முடிச்சுட்டு இப்போ மொட்டை போடுறதுக்காக போயிட்டுருக்கோம். உம்ரா எல்லாமே முடிஞ்சிருச்சு, காலையில் 11 மணிக்கு உள்ளே போனோம், எல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் நாங்கள் வெளியில் வரும்போது, இப்போ மணி கரெக்டாக இங்கே 5 மணி, எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ மொட்டை போடுறதுக்காக போயிட்டுருக்கோம். பல காட்சிகள் பார்த்தோம், பல நாட்டை சேர்ந்த மக்கள், பல மொழியை பேசக்கூடிய மக்கள், பல நிறங்களை கொண்ட மக்கள் சொல்லி எல்லாருமே திடீர்னு ஒருத்தங்க குள்ளமாக ஒருத்தவங்க வராங்க,
ஒருத்தங்க நல்ல உயர உயரமா வராங்க, கருப்பா வராங்க, சிவப்பா வராங்க, எல்லா மொழி பேசக்கூடிய எல்லா நிறங்கள் கொண்ட எல்லா வகையான மனிதர்களையுமே பார்க்க முடிஞ்சது. எல்லாரும் அந்த ஒரே வெள்ள துணி, எல்லாரும் லப்பைக் அல்லாஹும் லப்பைக், அல்லாஹ் ஒருத்தன் தான், இறைவன் ஒருத்தன் தான்ற அந்த ஒற்றை வார்த்தையோட எல்லா மக்களும், லட்சக்கணக்கான மக்கள், இங்க எந்த சாதி பேதம் கிடையாது, ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, பணக்கார ஏழை கிடையாது, எல்லாருமே மனிதர்கள் சமம்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே காட்சியை பார்க்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சி. அல்ஹம்துலில்லா, ஆயுள்ல மிகப்பெரிய கனவு, எத்தனையோ நாள் துவா செஞ்சிருக்கேன் அல்லாட்ட. நிறைய பேர் துவா செய்ய சொல்லுவாங்க, ஹஜ் உம்ரா செய்யணும், துவா செய்யுங்க, துவா செய்யுங்கன்னு. நான் ஆனா என்னோட துவா நான் இவ்வளவு நாள் என்ன கேட்டிருந்தேன்னா, ஹஜ்ஜு உம்ரா ஜியாரத்து, இந்த வரலாற்று இடங்கள்லாம் பார்க்கக்கூடிய அந்த ஜியாரத்தை செய்யணும், ஹஜ் உம்ராவும் செய்யணும். நான் எத்தனை நாள் அல்லாட்ட துவா கேட்டேன், அல்லாஹ் என்னோட துவாவையும் ஏத்துக்கிட்டான். மிகப்பெரிய வாய்ப்பு, முதல் ரமலால் எப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கான். இங்கே உள்ள நல்ல கூட்டம், ஆனால் வெளியிலேருந்து பார்க்க சரியான கூட்டம். இப்போவுமே பாருங்களேன் எப்படி கூட்டம், சார சரியாக கூட்டங்கள் போயிட்டுருக்காங்க. நம்மளால் உள்ளே போக முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் உள்ளே போகப்போ நமக்கு நல்ல உள்ள ஃப்ரீயாக தான் இருக்குது. ஒன்றும் கஷ்டம், டைட்டு நெருக்கி மூச்சு விட முடியாமல் அப்படிலாம் இல்லை. வெளியில் பார்க்கும்போது அப்படியே தெரியுது, ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் ரொம்பவே இலகுவாக, ரொம்ப ஃப்ரீயாக செஞ்சோம். உம்ரா நல்லா எல்லாமே தவாஃப் நல்லபடியாக முடித்தோம். அதை முடித்து சஃபா மருவாக்கு அங்கே போனோம். இதில் என்னென்னா, போகக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே வயசானவங்க, வயசானவங்க ஊன முற்றுவங்க எல்லாருமே அவ்வளோ ஊனமுற்றவங்க, கையில் தவழ்ந்தே வந்து எத்தனையோ ஊனமுற்றவர்களை பார்க்க முடிஞ்சு, தவழ்ந்துக்கிட்டே வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தான், நம்ம ஊரில் எவ்வளோதான் செல்வ செழிப்பு இருந்தாலும், கோடீஸ்வரனாக இருந்தாலும், அந்த வியாபாரம் வந்துருச்சா, எனக்கு அல்லாஹ் வேணாம், என் கடையில் கல்லை தான் முக்கியம் அப்படின்றக்கு எத்தனையோ பேர் மத்தியில், வேற ஒருத்தருக்கு ரெண்டு கால் இல்லை, ரெண்டு கையில் தவழ்ந்துக்கிட்டே தவப் செய்கிறாரு. அப்படியாப்பட்ட காட்சிகளை பார்க்க முடிஞ்சது. வயசானவங்க ஒருத்தர் அவங்க அப்பாவை, அப்பா மேலே அவ்வளோ பாசம், அப்பாவை வந்து ஒரு துள்ளு ஒரு துண்டில் போட்டு கட்டிக்கிட்டு அப்பாவை கூட்டிக்கிட்டே வந்து உம்ரா செய்யக்கூடிய காட்சிகள், இப்படி பல காட்சிகளை பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ மொட்டை போட போயிட்டுருக்கோம். அல்லாஹ் நம்மளுடைய இந்த அமல்களை அல்லாஹ் கபூல் செய்யணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட அதிகமாக துவா செய்யணும். செய்யக்கூடிய அமல்கள் இஹ்லாஸோட இஸ்திகாமத்தோடு செய்யணும் அப்படின்னு சொல்லி அதிகமாக துவா செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் பார்க்கக்கூடிய எல்லாருமே துவா செய்யுங்க. எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுக்கணும். ஏன்னா அப்படியேப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பு அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி தான் மனமுறைக்கு துவா செஞ்சுருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எல்லாருடைய அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ஓகே, ஒரு வழியாக மொட்டை போடக்கூடிய வேலையை முடிஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் உம்ராவுடைய எல்லா செயல்களுமே அல்லாஹ்வோட கிருபையில் செஞ்சுருக்கோம். ரமலானில் யார் உம்ரா செய்கிறாங்களோ அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹஜ்ஜி செய்கிறதுக்கான நன்மை இருக்குது அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸுக்கு ஏற்ப முதல் ரமலானில் உம்ரா செய்யக்கூடிய அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சேர்ந்த ஹஜ்ஜி செய்யக்கூடிய அந்த முழுமையான நன்மையை அடைஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட ஆதரவு வச்சுருக்கிறோம். பார்க்கக்கூடிய நண்பர்களும் நமக்காக துவா செய்யுங்க. நம்ம செய்யப்பட்ட இந்த உம்ரா அல்லாஹுக்காக இஹ்லாஸோட இஸ்திகாமத்தோட செய்யப்பட்ட ஒரு அமலா, அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு அமலா, அல்லாஹ் எந்த முறையில் செஞ்சால் விரும்புவானோ அப்படியாப்பட்ட ஒரு அமலா அல்லாஹ் ஏற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லி துவா செய்யுங்க. நம்மளும் எல்லாருக்காக துவா செஞ்சுருக்கோம். யார் யாரெல்லாம் துவா செய்ய சொன்னீங்களோ, யார் யாரெல்லாம் கடன் பிரச்சனைக்காக துவா செய்ய சொன்னாங்க, எவ்வளோ பேர், எவ்வளோ பேர் குழந்தை இல்லை, கல்யாணம் பல வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னு எவ்வளோ பேர் வருத்தத்தோட சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்காகவும் அவங்களோட பேரை சொல்லி பல பேருக்கு நம்ம துவா செஞ்சுருக்கிறோம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட நிலைமையிலுமே துவா செஞ்சுருக்கோம். குறிப்பாக என்னோட ரெண்டு தம்பிங்களை சொல்லணும், அக்பர் அலி, மன்சூர் அலி, ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்தே நம்ம நல்ல ஒரு அல்லாஹ்வோட கிருபையில் நல்ல தம்பிகள். எனக்கு அவங்க எனக்காக எல்லாமே விட்டு கொடுப்பானுங்க. நாங்கள் அல்லாஹ்வோட கிருபையில் எல்லாமே ஒத்துமையாக இருந்ததால், நம்ம பேட்டை டிவியுமே அப்படி ஒத்துமையாக இருந்ததால தான் கரெக்டான வழியில் கொண்டு போக முடிஞ்சது. இப்போ அவங்க நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மன்சூர் அந்த வேலையை பார்த்துக்கிட்டான். இன்னும் என் தம்பி ஹோட்டல் வச்சுருக்காரு அக்பர் அலின்னு சொல்லி, அவனும் இப்போ நான் கடையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி தான். நாங்கள் இங்கே ஒரு பயானுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு மூணு நாள் ஜமாத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி, நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஒற்றுமை இருந்தால தான் பல விஷயங்கள் செய்ய முடிஞ்சது. அல்லாஹ் கிருபையில் இந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் நிலச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அல்லாட்ட அதிகமாக துவா கேட்டிருக்கோம். அதனால் பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே இந்த ரமலானோட மாசத்தில் நம்ம இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோ நீ பார்க்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ரமலான் வந்திருக்கும். அதனால் ரமலானில் அதிகமாக துவா செய்யுங்க. எல்லா மக்களும் அந்த ஹஜ் உம்ராவுடைய வாய்ப்பு கிடைக்கணும், இந்த அற்புதமான அந்த காட்சி. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து இந்த தொழுகையை கிப்லாவை முன்னோக்கி அல்லாவுக்காக தொழுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு உண்மையிலேயே அந்த கிப்லாவை பார்த்து தொழக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ அப்படியாப்பட்ட ஒரு பேரற்புதமான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துருக்கான். இந்த வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சுருக்கோம். எல்லாரும் அதை துவா செய்யுங்க. கண்டிப்பாக இப்படியாப்பட்ட வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்கணும். எல்லாத்துக்கும் நம்ம வழக்கமாக சொல்கிறது தான், இந்தியாவுடைய இந்த அடக்குமுறையான ஆட்சி மாதிரி இந்திய மக்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கை, எல்லா இத்தனை நாளாக எப்படி ஒற்றுமையாக அண்ணந்தம்பியாக வாழ்ந்தோமோ, மதம் பார்க்காம இனம் பார்க்காம எப்படி ஒற்றுமையாக வாழ்ந்தோமோ, இந்த ஒற்றுமை எப்போவுமே இருக்கணும். அந்த ஒற்றுமையை கெடுக்க யார் வந்தாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய தோல்விப்பட்டு அசிங்கப்பட்டு போகணும்
அப்படினு சொல்லி இந்திய மக்கள் எப்பவுமே ஒரு அந்த கண்ணியத்தோட வாழணும் அப்படி சொல்லி அதிகமா দোয়া செய்ங்க எல்லாருக்குமே அல்லாஹ் எல்லா வளங்களையும் கொடுத்து எல்லாரோட பாவங்களை மன்னிச்சு எல்லாரோட அமல்களையும் பரிபூர்ண அமல்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும் அப்படி சொல்லி எல்லாரும் அந்த ரமலான்ல அதிகமா দোয়া செய்வோம் அதே மாதிரி திரும்பவும் இந்த விஷயத்தை நம்ம அழுத்தமா சொல்லிக்கலாம் அல் அன்சார் ஹஜ் சர்வீஸ் சார்புல தான் நம்ம வந்திருக்கிறோம் ரொம்ப அருமையான ஒரு சேவை எங்களை வந்து மௌலானா சமியுல்லா அவங்க வந்து இந்த ஹஜ் சர்வீஸ் நடத்துறவங்க மௌலானா சமியுல்லா சஃபியுல்லா ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஆலிம்கள் அவங்க நாங்கள் வந்தது மௌலானா சமியுல்லா அவங்களோட தான் வந்திருந்தோம் ரொம்ப ஒரு சிறப்பான வழிகாட்டல் செஞ்சுருந்தாங்க எங்களை அந்த ஜோர்டான் எகிப்து பலஸ்தீன் எல்லா இடங்கள்லையும் கூட்டு போய் இந்தந்த இடத்துல இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எதையுமே சும்மா கற்பனையில் நம்ம உள்ளால் கேட்டிருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லலை எல்லாமே இந்த கிதாபில் ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆதாரத்தோட அடிப்படையில் ஒவ்வொரு இடங்களையும் எங்கள் விளக்கமாக சொன்னாங்க குறிப்பாக இந்த உம்ரா இவ்வளோ கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்த இடத்துலையுமே எங்களுக்கு நல்ல ஒரு கூட்டு போய் வயசானவங்க இருந்தாங்க பெண்கள் இருந்தாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள அழகாக கூட்டு போய் இந்தந்த இடத்துல இந்த துவா செய்யணும் இந்த இடத்துல துவா கேட்டால் அவங்களோட துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அற்புதமாக எங்களை கூட்டு போய் கடைசி வரைக்கும் நாங்கள் காலையில் 10:30 கிளம்பி போனோம் இப்போ ரிட்டன் 5:30 மொட்டையை போட்டு வெளில வரோம் அப்போ இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து அவ்வளோ அழகாக எங்களை கூட்டு வந்து வயசானவங்க மெதுவாக நடந்தாங்க அவங்களுக்காக மெதுவாக நடந்து அப்படி பொறுமையாக கூட்டு வந்து செய்ய வேண்டிய அமல்கள் எல்லாமே அவசரப்பட்டு செய்யாதீங்க வாழ்க்கையில் இன்றைக்கோ ஒரு நாள் அழகாக கொடுக்குற வாய்ப்பு இதை பொறுமையாக செய்யுங்க இந்த இடத்துல இது செய்யணும் இந்த இடத்துல இந்த துவா ஓதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக எங்களை வழி நடத்தி கூப்பிட்டு வந்தாங்க அதனால் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் என்னோட சார்பில் சொல்லிக்கிறது ஒன்று தான் உங்கள் வீட்டில் யாராவது ஹஜ்ஜி செய்யணும் உம்ரா செய்யணும் இல்லை ஜியாரத்துக்கு போகணும் இப்படி யாராவது நியத்து இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அல்லன் சார் ஹஜ் சர்வீஸை தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் அவரோட கான்டாக்ட் நம்பருக்கு கீழே கொடுக்குறேன் ரொம்ப அற்புதமான ஒரு வழிகாட்டல் மௌலானா சமியுல்லா சஃபியுல்லா ரொம்ப அழகான அற்புதமான வழிகாட்டலோட மக்களுக்கு கரெக்டான முறையில் சேவைகள் செய்கிறாங்க குர்ஆன் ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த அடிப்படையில் அருமையான ஒரு சேவைகள் செஞ்சுட்ருக்காங்க அதனால் உங்கள் வீட்டில் யாராவது ஹஜ் உம்ரா செய்யணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம் ஒரு அருமையான சேவைகள் செய்கிறாங்க ஓகே இனி பேட்டைகளோட வீடியோ தொடர்ந்து இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தீங்க நிறைய மெசேஜே பண்ணியிருந்தீங்க பேட்டை வீடியோ வந்து 6 நாள் 7 நாள் ஆச்சு அப்படின்னு இனி பேட்டைகளோட வீடியுமே தொடர்ந்து வரும் ஏன்னா நம்ம எகிப்தில் இருந்த இடத்துல நெட்ஒர்க் சரியில்லை இங்கே ஓரளவுக்கு நெட்ஒர்க் ஓகே தான் நினைக்கிறேன் உண்மையாக போய் ஒய்ஃபை போட்டால் தெரியும் அதனால் இனி பேட்டை டிவியோட வீடியோக்கள் ரெகுலராக தினமும் ஒரு வீடியோ வந்துடும் சொல்லலாம் நாங்கள் இங்கே மக்காவில் 6 நாள் மதினாவில் 4 நாள் கொஞ்சம் 10 நாள் முடிச்சுட்டு 1ஆம் தேதி சென்னை வந்துடும் சொல்லலாம் மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு